ஹாரர் ஸ்டோரி. லாஸ்ட் சீன் வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் இருந்தது. ஸோ எட்ஜ் ஆஃப் த சீட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்லா கண்டிப்பாக ஹிட்டு. தியேட்டரில் போய் பாருங்கள். தியேட்டர் வாஸ் வெரி நைஸ். லைக் ஒரு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு படம் த்ரில்லிங் மூவிக்கு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்கும். இதை விட கம்பேர் பண்ண 3D தான் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி ட்விஸ்டோட இருக்குது, பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது பிரதர். படம் அசோக் செல்வனோட கெரியரில் வந்து இது ஒரு நல்ல மூவியாக இருக்கும். ஸ்டில் ரிலேட் அந்த ரொமான்ஸ் அந்த வந்து திருப்பி அவங்க அந்த மொமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்குது. கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்குமே இது ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கெரியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்குது. ஒரு லவ் ஸ்டோரி ஆனால் டிஃப்ரெண்ட் டேக்கோட ஒரு மர்டரு த்ரில்லர் எல்லாம் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நார்மலாக போன கூட செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே டேக் ஆகுது மாதிரி தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலி அடிச்சு பக்காவாக பார்க்கலாம். அந்த படத்தோட பப்ளிசிட்டி சார் சீட் டேஸ்ட் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல எக்ஸிக்யூஷன். செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். தெகிடி வந்து ஒரு டைப் ஆஃப் த்ரில்லிங் மூவி அப்படின்னாலும் இந்த படத்தில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக த்ரில்லர் ஜெனரே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியலி நைஸ். ஜனனி ஐயர் வந்து ஒரு கேரக்டராக வந்து பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவங்கள விட வந்து ஐஸ்வர்யா மேனனுக்கு தான் வந்து ஸ்கோப் ஜாஸ்தி படத்தில். அஜிதான் சொல்கிறேன் பிரதர், எனக்கு ஃபீல் த ரொமான்ஸ். அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. ப்ளஸ் ஐஸ்வர்யா மேனன் கூடயும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ற இடம் ஒரு சில இடத்துல அந்த கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்றது வந்து நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். வேளம் டைட்டிலுக்கு என்ன காரணம் தெரியுமா? அது த்ரில்லர் பண்ணி படத்தை பாருங்களேன். படத்தை பார்த்தவங்க பார்க்க வந்து வேளம்ன்றது வந்து யானை அப்படின்ட்டு ஒரு பொருளாம். அதுக்குண்டான குணாதிசயம் கொண்ட ஒருத்தன் தான் கதாநாயகன் போது அது கேட்சியா கரெக்டா இருக்கு. அது அந்த யானையோட கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல சூட் ஆச்சு. வேளம் டைட்டிலுக்கு என்ன காரணம்? அவ்வளவுலாம் டீடைல் தெரியல ஜி. நல்லா இருக்கு படம். மெசேஜ் ஒண்ணும் இல்ல, லவ் ஸ்டோரி வித் த்ரில்லர். இதுக்கு முன்னாடி வந்த ஹாஸ்டல் சந்தி அது பார்க்கல நான் படம். அது சூப்பராக பண்ணியிருந்தார். அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாரு. அதுக்கடுத்து கண்டிப்பாக வந்து அவருக்கு ஆக்டிங்காக கண்டிப்பாக அந்த படம் பேசப்படும். டெஃபினெட்லி பிரதர். அந்த கடைசி ஒரு 5 minutes கிளைமேக்ஸ் வந்து நிஜமாலே வந்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்கு பிரதர். என்ன சொல்ல வராங்க? ஒரு கிரைம் த்ரில்லர் ப்ரோ. கரெக்டாக ஃபேமிலி பேஸ்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பக்காவாக இருக்கும் மூவி. மேடம் லவ் ஆர் த்ரில்லர் ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.